சாங் நல்லா இருக்கு. வேற என்ன தெலுங்கு படம் ஆக்சன்லாம் நல்லா இருக்கு. லிங்குசாமிக்கு ஒரு கம்பேக்கா? ஆ வேற என்ன புல்லட் சாங் இருக்கு? புல்லட் சாங் நல்லா இருக்கு. படத்தில் மைனஸ் என்ன சொல்லுவீங்க? மைனஸ் எதுவும் இல்லை, நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கு ப்ரோ. ஃபேமிலி ஆடியன்ஸ் ஆப்வியஸாக பார்க்கலாம். கமர்ஷியலாக நல்லா இருக்கு. நான் பெருசாலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணல. சண்டுக்கோழி மாதிரி இருந்தால் பெட்ரு. ஒரு கமர்ஷியல் ரொம்ப நாள் ஆச்சு கமர்ஷியல்லாம் வந்து. ரீசெண்டாக வந்த மூவிஸ் விக்ரம்க்கு அப்புறம் ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் வரலாம். ரொம்ப தெலுங்கு மாதிரி கிடையாது. கோலிவுட் ஒரு 50, டோலிவுட் ஒரு 50, மேனேஜபிளாக தான் இருக்கு. சாங்ஸ் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லலாம் இருக்கு. ஆ புல்லட் சாங் சூப்பராக பண்ணியிருக்காங்க. வீடியோலலாம் கொஞ்சம் ரவுடி பேபி மாதிரி கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. எல்லாம் வியூஸ் நிறையா போகும்னு நினைக்கிறேன். அவர் ஆதி சாருக்கும் ராம் சாருக்கும் நல்லா காம்பினேஷன் நல்லா இருக்கு. ஆ நல்லா இருக்கும். அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க. கெமிஸ்ட்ரி நல்லா இருக்கு. ரெண்டு பேரும் தமிழில் இன்னும் பண்ணால் கரெக்டாக இருக்கும். நல்லா இருக்கும். கீர்த்தி செடி தான் பிடிச்சிருக்கு. கிடைக்குமா? கொடுப்பீங்களா? ஒரு புல்லட் ஒன்று வாங்கலாம் இருக்கேன். கீர்த்தி நான் ரெண்டு பேரும் ரெண்டு புல்லட் வாங்கிட்டு கீர்த்தி செடி மாதிரி விசாரம் பண்ணிட்டேன். எனக்கு கிளம்ப தான் இருக்கும். என்ன கொஞ்சம் காசு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நீங்களும் ரெடி பண்ணிட்டு நல்லா இருக்கும். சூப்பர் படம். அஞ்சாம் எல்லா படத்தையும் பிச்சு பிச்சு போட்டிருக்காங்க. எல்லா டைலாக் கொஞ்சம் கொஞ்சம் உள்ளே இருக்குது. நான் கொஞ்சம் ஜாலியாக விளையாட்டுருந்தோம். பரவாயில்ல, எதுவும் கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் ஆச்சு. ஜனா அஞ்சு படம் அந்த ஒரு சாங் தான் அப்புறம் நல்லா இருக்கு. மற்றபடி எதுவும் உங்க கேட்குற மாதிரி இல்லை. அது வந்து யூடியூப் இதுல சோசியல் மீடியா வரையும் நல்லா இருந்துச்சு. மற்றபடி அந்த நல்லா இருக்கு. அந்த ஒரு படம் நல்லா இருந்துச்சு. பாட்டு நல்லா இருந்துச்சு. படம் சூப்பர். தெலுங்கா இங்கிலீஷ் சூப்பர். இட் வாஸ் சூப்பர் பக்கா. அண்ட் ஐ நோ அபவுட் ராம் பிகாஸ் தெலுங்கு ஹீரோ நோ. ஐம் ஃப்ரம் ஆந்திரா. ஸோ இட் வாஸ் பக்கா டான்சிங் அண்ட் ஃபைட்டிங் அண்ட் ஹீரோயின்ஸ் அண்ட் ஹவுசம் சூப்பர். இட் வாஸ் சூப்பர். தெலுங்கு மூவி ஸ்டோரி பாகுந்து. ஹீரோயின் பக்கா యాక్షన్ అంటారు. అండ్ విలన్ పక్కా యాక్టెడ్ బాగుంది. డాన్స్ సూపర్ డాన్స్. అండ్ మొత్తం సినిమా మొత్తం బాగుంది. చాలా బాగుంది. ఐ ఎంజాయ్డ్. లింగుసామి డైరెక్షన్ సూపర్ డైరెక్షన్. ఐ లైక్ హిమ్. చాలా బాగుంటుంది. నేను ఎప్పుడు ఆయన డైరెక్షన్ ఎప్పుడు సపోర్ట్ చేస్తూ ఉంటాను. డైరెక్షన్ చాలా బాగుంది. కీర్తి శెట్టి చాలా చిన్న వయసులో చాలా సినిమాలు చేస్తుంది. కాకపోతే హీరోయిన్ కోసమే నేను సినిమాకి వచ్చాను. బాగుంది సినిమా. సాంగ్స్ అంటే సూపర్. ఐ నాకు రామ్ డ్యాన్స్ అంటే చాలా ఇష్టం. సో నేను రామ్ మూవీస్ అన్నీ చూస్తూ ఉంటాను. ఓకే ఓకే. థ్యాంక్ యూ. సాంగ్ సూపర్, విలన్ సూపర్ అండ్ ఎవ్రీథింగ్. మ్యూజిక్ డిఎస్పి ఎవ్రీథింగ్ నైస్. సూపర్ సూపర్ మూవీ. కృతి శెట్టి సూపర్ యాక్టింగ్. కొంచెం కమ్తియా ఇక్కు అధికం ఇల్ల. సాంగ్ సూపర్ సూపర్. బుల్లెట్ ఒక ఆవరేజ్ అయిన పడం. ఒక మసాల పడం అవ్వదు. వేరే ఏమన్నా చూడదు. ఎంగ నరే కుడుదిరా. படம் நல்லா இருக்குங்க. படம் வந்து லிங்குசாமி ஆஃப்டர் சண்டைக்கோழிக்கு அப்புறம் இந்த ஸ்க்ரீன் பிளே இது ட்ரை பண்ணுறது எல்லாமே ஓவரால் மூவி வந்து நல்லா தான் இருக்குது. இந்த வாரியர் ஃபிலிம் வந்து ஃப்ரம் போலீஸ் டு சாரி ஃப்ரம் டாக்டர் டு போலீஸுங்கிற கான்செப்டில் கொண்டு வர்றது நல்லா தான் இருக்குது. ஆதியோட இன்ட்ரோ வரும்போது வந்து மியூசிக் நல்லாயிருக்கு. ஆதியோட அப்ரோச் நல்லாயிருக்கு. ஸோ வில்லனாக ஆதியை பார்க்குறது வந்து ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம். பட் இதுவுமே டிஃப்ரெண்ட்டாக அவர் ஆக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணுறது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. படம் தமிழ் ஆடியன்ஸ்க்கே எப்படி? ஆ அதான் ஆக்ஷன் பிளாக், கம்ப்ளீட் ஆக்ஷன் பிளாக். நல்லா தான் இருக்குது படம். ஸோ அது வந்து ஃப்ரம் அஞ்சான் வந்து அவர் மிஸ் அவுட் பண்ணது வந்து இதில் கொஞ்சம் ஃபுல்ஃபில் பண்ணுற ட்ரை பண்ணியிருக்காருங்கிறது தெரியுது. அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஸோ அண்ட் அகெயின் வந்து அந்த சாங்ஸில் வந்து நல்லாவே அப்ரோச் பண்ணி நல்ல எல்லோரையும் கவர்ற மாதிரி இருக்குது சாங்ஸு. அந்த நம்மளுக்கு எல்லாம் தெரியும் புல்லட் சாங்ஸு, விசில் விசில் சாங்ஸு. அதில் கீர்த்தி ஷெட்டி டான்ஸு, இவங்க ஸ்டெப்ஸு எல்லாமே வந்து ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஓவரால் மூவி வந்து நல்ல ஆக்ஷன் பிளாக் வர்றது. நல்ல மைண்ட் ஃப்ரீயாக நல்லா என்ஜாய் பண்ணி பாருங்கள். ஸோ நல்லது. மைனஸ்னா இப்போ நம்ம ஸ்டோரியோட கண்டென்ட் வந்து நல்ல ஒர்த்தாக இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியுது. ஹீரோ வந்து மேபி நம்மளுக்கு பழக்கப்பட்ட ஆளாக இல்லாததுனால மேபி அதுதான் உங்களுக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை இல்லாமல் இருக்கும். இதுவே இந்த ரோல் வந்து விஜயோ அஜித்தோ யாராவது பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ரோலுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அந்த ஒரு வெயிட்டான ஃபீல் இருக்கும்ல, அந்த ஃபீல் இதில் இருக்காது. அது மேபி ஹீரோ நம்மளுக்கு இன்னும் பார்த்து பழக்கப்படாதனால.
ஹீரோ அவங்க அவங்க ரோலுக்கு அவங்க என்னென்ன ரோல் யார் யார் பண்ணுறாங்களோ அதை வந்து நல்லாவே இது பண்ணியிருக்காங்க. முடிஞ்சளவு அந்த டீம் நல்லாவே ட்ரை பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. சாங் தான், அந்த சாங்க்கு ஏற்றப்பல படம் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது, நல்லா ஓரளவுக்கு ஃபேமிலியாக உட்காந்து பார்க்குறதுக்கு என்டர்டெயினான படம். அவங்களோட லவ் சீன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. அதாவது நம்ம ஆக்டிங் ஆக்ஷன் சீன்ஸ் வந்து நம்ம நிறைய பார்த்துட்டோம், பட் இவங்களோட லவ் சீன்ஸ் வந்து ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. இதில் வந்து காமெடி சீக்வன்ஸ் பெருசாக கேரக்டர்ஸ் அசம்பிள் பண்ணலை, பட் அதை தாண்டி வந்து ஆக்ஷனை கொஞ்சம் குறைச்சிட்டு கமர்ஷியலாகவே படத்தை கொண்டு போயிடுவாங்க. ரொம்ப ஆக்ஷன், நல்ல ரெஸ்பான்ஸ், அந்த வீடியோகிராஃபி வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. அதோடு சேர்ந்து இன்னொரு சாங்கும் அதே போல் நல்லாயிருக்கு அவர் எஸ்பெஷல் வந்து ஹீரோவோட வில்லனுக்கு கொடுத்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. நம்ம யாருமே கேட்காத ஒரு இது, அது ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. அந்த வாய்ஸ் தமிழ் படம் தான், 100% மார்க் கொடுப்பேன். தமிழ் படம் மாதிரி தான் இருக்குது, டப்டு வாய்ஸாகவே தெரியல. அது வந்து புஷ்பா கூட கொஞ்சம் அந்த மாதிரி ஸ்டைல் இருந்துச்சு, பட் இது வந்து அந்த ஸ்டைலே இல்லை.